ஹாய் ஹலோ யூஎஸ். இன்றைக்கி ஒரு டாபிக், அது வந்து ஒரு சாங்கை பற்றின ஒரு டாபிக். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த ஒரு சாங்கை பற்றி பேச போகிறோம். அந்த சாங் ஏன் இவ்வளோ வந்து பாப்புலாரிட்டி, அதில் வந்து என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து சேர்த்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஒரு சாங்கு அப்படிங்கிறது வந்து என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங் தான். இந்த சாங்கு இருக்கிற பட்டி தொட்டிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பரவுன ஒரு மிகப்பெரிய ஒரு சாங். யாருமே வந்து நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க ஒரு ரேப் சாங், அதாவது கிராமிய ஸ்டைலில் வந்து ஒரு ரேப் சாங் இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகும், இந்த அளவுக்கு வந்து எல்லார் பக்கமும் வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஒரு கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த வீடியோவோட கொரியோகிராஃபர் கூட நினச்சிருக்க மாட்டார், அந்த லிரிக்ஸ் கூட வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிருக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஒரு எல்லாத்துலேயுமே வந்து பரவுன ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சாங் என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு சாங்கில் என்ன வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், இது யார் பாடியிருக்காங்க, இதில் யாரெல்லாம் வந்து உள்ளக்கு இன்க்ளூட் ஆகிருக்காங்க, இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் எல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் அதில் யூஸ் பண்ண அந்த லிரிக்ஸ் அந்த வார்த்தைகள் வந்து எதை மீன் பண்ணியிருக்காங்க, எதனால அந்த ஃபேமஸ் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஒரு சாங்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அறிவு யார் அப்படின்னா ஒரு தோழர், அதாவது சே அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா ஒரு தோழர் தான். உண்மையாக சொல்லணும் அப்படின்னோம்னா அவர் வந்து நிறையா அடிப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூகத்தை வந்து எடுத்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பாட்டு வழியாக வந்து எடுத்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு உள்ள ஒரு ஆள் தான். ஒரு ரேப் ஸ்டைலில் வந்து பாடக்கூடிய ஒரு சிங்கர் அறிவு அப்படிங்கிறவர். அவர் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நேரடியாகவே வந்து ரேப் இப்படி தான் பாடணும், ரேப் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த உள்ள ஜட்ஜே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரேப் பாடிட்டு போனவர். அந்த ரேப்பில் அதிகமாக அவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அடிப்பட்ட மக்கள், ரொம்ப லோவர் ஸ்டேஜில் உள்ள மக்களை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஒரு ரேப் சாங்கில் அந்த லிரிக்ஸ்லேயே வந்து சில வார்த்தைகளை வந்து முன்னாடி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டவர் தான் வந்து அந்த சே தோழன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அறிவு அப்படிங்கிறவர். இவரை பற்றின ஒரு விஷயம், யாருக்குமே வந்து அறிவு அப்படிங்கிறவர் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸே கிடையாது, யாருமே வந்து தெரியவும் தெரியாது அறிவு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேர் அவரை வந்து ஃபாலோ பண்ணுற சில பேர், நம்ம அடிமட்ட மக்களாக இருந்து நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு, அவர் சாங் மூலியமாக வந்து நம்மளை வந்து மேல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அவரை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. இந்த என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிறதுக்கு முன்ன அதுக்கு அடுத்து இந்த ஒரு சாங் வந்ததுக்கப்புறம் அவரோட நேம் அறிவு அப்படிங்கிற ஒரு நேம்க்கு ஒரு ஃபாலோவர்ஸ் குறையாமல் 5 மில்லியன்ஸ்க்கு மேலே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸ், அந்த ஒரு வார்த்தை, பாடின ஸ்டைல் எல்லாமே வந்து அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. செகண்ட் யார் அப்படின்னா தீ. தீங்கிறவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா, தீங்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தீங்கிறவங்க வந்து ரவுடி பேபி சாங் வந்து சிங்கர், அவங்க ரவுடி பேபி சாங் வந்து இப்போதைக்கு தமிழ் சாங்கில் 1 பில்லியனை வந்து ரீச் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாங் ரவுடி பேபி சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கு தீ தான் வந்து அவங்களோட வாய்ஸ் தான், ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ரவுடி பேபி சாங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்குது. மியூசிக் டைரக்டர்லேருந்து, கொரியோகிராஃபர்லேருந்து, சிங்கர்லேருந்து, அதை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆக்டர், ஹீரோ ஹீரோயின், அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த ரவுடி பேபி சாங் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம். பட் இருந்தாலும் இவங்களோட வாய்ஸ் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்துறது இந்த தீ அப்படிங்கிற அவங்களோட வாய்ஸ் வந்து வெளியில் கொண்டு வந்தது வந்து இந்த ரவுடி பேபி சாங் தான். ஏன்னா அந்த சாங்க்கு அப்புறம் தான் இவங்க வந்து இப்படி தான் பாடுவாங்க, அவங்களோட லுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பட் இவங்க வந்து இப்படி தான் பாடுவாங்க, அவங்களோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சாங் தான் அந்த என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங். இந்த சாங் ஃபேமஸ் ஆனச்சு அவங்க வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கொரியோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு காப்பி தான். பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு காப்பி. எந்த ஒரு சாங்லேருந்து காப்பி பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் சாங் ஸ்பானிஷ், அதாவது டாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த சாங்கோட சாங் தெரியலை அப்படின்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து அந்த டாக்கி டாக்கி சாங்கோட என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து கொரியோகிராஃபர் ஸ்டைலில் வந்து காப்பி பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டைல், அதே தான் சேம் தான் அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதோட லிரிக்ஸ், அந்த ஒரு வார்த்தைகள் ஒரு சில இடத்துல வந்து ஒரு கிராமிய ஸ்டைலில் வந்து காட்டும்போது தான் சரி ஓகே இது வந்து என்ஜாயி என்ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை பற்றி காட்டுறாங்க, நம்மளோட வாழ்வுரிமையை வந்து காட்டுறாங்க, எப்படி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்தோம், நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் தான் என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா,
ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்திருக்க ஸ்டைல், அவங்க எடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாமே நம்ம நாடு வந்து இந்த அளவுக்கு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட். அதோட உண்மையே அந்த என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற ஒரு உண்மையே வந்து இதுதான். நம்மளோட நாடு வந்து ஒரு எந்த மாதிரி இருந்து ஒரு எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல இருந்து இப்போதைக்கு இது எல்லாமே இல்லை, இது எல்லாமே வந்து நீயே அழிச்சிட்ட, உன்னோட வாழ்வாதாரத்தை நீயே அழிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறது தான். எப்படியும் நம்ம வந்து ஒரு ஆதி காலத்திலிருந்து ஒரு குடிமக்களாக இருந்து நம்ம ஒரு சின்ன கூட்டுக்குருவி மாதிரி இருந்து ஒன்றா இருந்து வந்தோமோ அந்த ஒரு ஸ்டைலில் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிரிஞ்சிட்டோம். எல்லா ஒரு நில வளம் எல்லாத்தையுமே வந்து விற்று தீர்த்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, எந்த ஒரு ஏரி கம்மாக்கரை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி முன்வைக்குது அந்த என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங். நீங்கள் சாங்கை கேட்கலன்னா கூட அந்த சாங்கை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள், அந்த ஒரு அர்த்தம் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். சில பேர் வந்து அந்தோட ட்ரோல் எல்லாமே வந்து நிறையா ஸ்டைல், வடிவல் ஸ்டைலில் இருக்கட்டும், அரசியல் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக சீமானோட வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவரே சொன்னாலுமே உண்மையே அதுதான். ஏன்னா நம்ம நிறைய வளங்கள் எல்லாமே வந்து அழிச்சிட்டோம். ஒரு இடத்துல கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது, தண்ணியை நம்ம சேமிக்க மறந்துட்டோம். கம்மாக்கரை நிலம் குளம் குட்டை நம்ம எவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே இப்போதைக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்மளை சுற்றிலும் இதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த காலத்தில் எவ்வளோ குருவிகள் இருக்கும், நம்மளை சுற்றிலுமே வந்து எவ்வளோ குருவிகள் இருக்கும், எவ்வளோ விலங்குகள் இருக்கும், எவ்வளோ உயிரினம் இருக்கும், நம்மளை சுற்றிலுமே வந்து சின்ன சின்னமாக வந்து நிறையா உயிரினம் இருக்கும். இப்போதைக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாகவே போயிடுச்சு. எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம அழிச்சிட்டோம். அதுதான் உண்மை. இந்த என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங்லேயுமே வந்து அந்த ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சிதன் பாய், தேங்க்யூ லவ்லி காய்ஸ், பாய் டாடா. இந்த சாங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ பண்ணதும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த சாங்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டாக்கி டாக்கியோட சாங்கையும் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். எதுக்கு ரெண்டுக்கும் உள்ள கொரியோகிராஃபிக் ஸ்டைல் மட்டும் அதோட டிஃப்ரெண்ட் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் டாடா. All right.